ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், ரிவாலோட சாங் கேட்டு என்ஜாய் பண்ணோம். கணேஷ் சாரோட வாய்ஸில் மாமாவோட அற்புதமான நியூ இயர் மெசேஜ் ரொம்பவே அஷூரன்ஸாக இருந்தது. குழப்பம் ஏன், குழப்பமே தேவையில்லை அப்படின்னு இருக்கார் மாமா. 2021 அந்த விண்ணில் இருக்கும் தெய்வம் இந்த மண்ணிலே வந்திருக்கா, சரணாலயத்தில் இருக்கா, தூங்கா விளக்கு இருக்கு, தூங்கா விளக்கு உன் கர்மாவை ஒரு நொடி பொழுது ஒவ்வொரு நொடியும் எரித்து கொண்டு இருக்குன்னு சொல்லும்பொழுது இட்ஸ் வெரி ட்ரூ, இட்ஸ் ஃபேக்ட். அவ்வளோ ஒரு உண்மையான ஒரு அஷூரன்ஸை யாரால் தர முடியும்னா ஒரு குருவால் மட்டும்தான் தர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயோட நம்ம வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் எப்பயும் சொல்லியிருக்கேன், மாமாவோட ஆசை என்னென்னா பெரியவாளை வந்து கொண்டாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாமா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தானே அப்படின்பார் மாமா. அந்த மாதிரி பெரியவாளை எப்பயுமே கொண்டாடிட்டு இருக்கணும் அப்படின்பார். ஒரு பூஜை பண்ணுற அன்றைக்கி மட்டுமல்ல, இல்லை நீ நினைக்கிற கஷ்டம் வரும்போது மட்டுமல்ல, இல்லை ஒரு பூஜையோ இல்லை என்னைக்கோ ஒரு நாள் மட்டுமல்ல, எப்பொழுதும் ஒரு நொடி பொழுதும் உன் மனசில் நீ பெரியவாளை கொண்டாடிட்டே இரு அப்படின்பார் மாமா. உனக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, அதெல்லாம் இன்மெட்டீரியல். ரிகார்ட்லஸ் ஆஃப் தட், நீ எப்பயும் பெரியவாளை மனசில் தியானிச்சுன்னு கொண்டாடிட்டே இருப்பார் மாமாவோட ஆசை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2020 நியூ இயர்ங்கும்போது ஜனவரி 1 வந்து பெரியவாளை வந்து மலரால் அலங்காரம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்போ மலரால் அலங்காரம் பண்ணி பெரியவாளுக்கு எடுத்த இந்த ரூபம் தான் இந்த சரணாலயம் பெரியவாளோட இந்த ரூபம். ஸோ இந்த வருடம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு மாமா நினச்சிட்டு இருக்கும் பொழுது அதுவும் பெரியவா தானே பிளஸ் பண்ணுறது எல்லாமே. பெரியவா வந்து இந்த மாதிரி வேற ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பிளஸ் பண்ணியிருக்கார். சரணாலயத்தை பற்றி ஒரு பாடம் அப்படின்னு, அதாவது சரணாலயம்ங்கிறது மாமா சொல்லுவா, இது இன்னாருக்கு இந்த சாராருக்கு இந்த மதத்தினருக்கு அப்படிங்கிறதே கிடையாது. சரணாலயம் இஸ் ஃபார் எவ்ரிபடி அப்படிம்பார். எல்லா டிவோட்டிஸ்க்கும் இந்த சரணாலயம், இந்த மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மகா பெரியவா அப்படின்னு சொல்லுவார். மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மகா பெரியவான்னு அடிக்கடி மாமா சொல்லுவா. உலகமெங்கும் யார் நினைச்சாலும் இந்த பிரபஞ்ச தெய்வத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மாமா சொல்லுவா. ஸோ இந்த முறை பார்த்தேன்னா அப்படி ஒரு அற்புதம் தான் நடந்தது. என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தேன்னா சரணாலயம் பெரியவாளை பற்றி ஒரு பாடல். யார் பாட போறா, யார் எழுத போறா அப்படின்னு நினைக்கும் பொழுது டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட் அண்ட் வெரி குட் சிங்கர் அஸ் வெல் ஈஸ்வர், சேலம் எம் ஈஸ்வர், அவர் தான் வந்து சரணாலயம் பெரியவாளை பத்தி பாடணும்னு பெரியவா சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் மாமா சொன்னாங்க. பெரியவா ஏன்னா இங்க சரணாலயத்தை பொறுத்தவரையும் அவர் நினைக்கிறது பெரியவா என்ன நினைக்கிறாரோ அது வந்து நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஈவன் ஈஸ்வர் சார் டின் நோ தட் ஹீ இஸ் கோயிங் டு சிங் அ சாங் ஃபார் பெரியவா அண்ட் தட்ஸ் கோயிங் டு பி ஆட் ஆன் 1st of January. அவருக்கும் தெரியாது, பெரியவா அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே மாமா சொல்லுவார். ஈஸ்வருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், இது ஒரு திருப்பு முனையாக ஈஸ்வருக்கு இருக்கும் அப்படின்னு மாமா சொன்னான். ஸோ ஹீஸ் அ வெரி ப்ராமினன்ட் லிரிசிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் வோக்கலிஸ்ட் அண்ட் சிங்கர் அண்ட் நிறைய டிவைன் சாங்ஸ் பாடியிருக்கார். அந்த ஸ்பெஷலி வந்து ஹி ஹட் டன் 300+ சாங்ஸ், அதில் 100+ சாங்ஸ் வந்து கேஜே யேசுதாஸ் அண்ட் சாரோட பண்ணியிருக்கார். எஸ்பிபி அண்ட் சுஷிலா அம்மா, உன்னிகிருஷ்ணன், ஸ்ரீனிவாஸ், ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீராம் பார்த்தசாரதி, அவளோடலாம் அவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி பாடி ஹி ஹஸ் ரிலீஸ் ஆல்பம், டிவைன் ஆல்பம் நிறைய பண்ணியிருக்கார். ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன்டீட் அ பிளெஸ்ஸிங்ஸ் ஃபார் அஸ் அஸ் வெல் டு ஹியர் ஹிஸ் சாங், பிகாஸ் திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து செமை கிளாசிக்கலில் சரணாலயம் பெரியவாளை பற்றின ஒரு பாடல் வருது. அந்த பாடலை கேளுங்கோனே நம்ம எல்லாருடைய மனசையும் அது வந்து இட் ஜஸ்ட் ஃபில் இட். ஏன்னா நம்ம மனசில் என்ன தோணுறதோ நம்ம இந்த பெரியவாளை நினைக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி ஒரு கனெக்ட் அந்த பெரியவாளோட இருக்கோ அந்த கனெக்டை அந்த ஃபீலை சார் வந்து அந்த சாங்கில் வந்து கொண்டிருக்காரு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரெண்டிஷன். நம்ம அந்த சாங்கை கேட்போம். அந்த அந்த லிரிக்ஸ் நோ இட் அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல் மீனிங்கோட கொடுத்துருக்காரு. இதில் பெஸ்ட் விஷயம் என்னென்னா வந்து ஈஸ்வர் சார் வந்து இதுவரையும் மாமாவை பார்த்ததும் இல்லை, சரணாலயத்துக்கு வந்ததும் இல்லை, ஆனால் வந்து டிவோட்டிஸ் பேசுனதை வச்சும் அவரே ஒரு குரு பூஜை பண்ணினார். ஸோ அந்த அனுபவத்திலையும் பெரியவா பிளஸ் பண்ணதை வச்சு அவர் எழுதிய இந்த பாடல் எவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்குங்கிறது இங்கே கேட்டு என்ஜாய் பண்ணுங்களே தெரியும். சரணாலயம் இது ஒரு சரணாலயம், சரணாலயம் இது ஒரு சரணாலயம், பலவித பறவைகளாக பறந்து வந்து கூடுமாலயம், பக்தர் கூடுமாலயம், காஞ்சி மகானின் சரணாலயம், சரணாலயம்
இது ஒரு சரணாலயம் உலகின் பல திசையிலிருந்து மனித இனம் ஒன்று கூடுமே ஜாதி மத பேதம் கடந்து அன்பினில் ஒன்று சேருமே உலகின் பல திசையிலிருந்து மனித இனம் ஒன்று கூடுமே ஜாதி மத பேதம் கடந்து அன்பினில் ஒன்று சேருமே தாய் பறவை அடை காப்பது போல் வருபவர் கடைக்கலம் கொடுப்பாய் நான் ஜனித்த நொடியிலிருந்து அபயம் தந்து காத்திடுவாய் சிறகுகள் எதற்கு அடியவன் எனக்கு கவலைகள் கடக்கவே இரு கால்களும் இருக்கு வலிமையும் அதற்கும் சரணங்கள் கொடுக்குதே சரணாலயம் இது ஒரு சரணாலயம் தூங்காமணி விளக்கு ஒன்று சரணாலயத்தில் எரிகிறது காஞ்சி மகா பெரியவா முகம் சுடரில் அழகாய் தெரிகிறது தூங்காமணி விளக்கு ஒன்று சரணாலயத்தில் எரிகிறது காஞ்சி மகா பெரியவா முகம் சுடரில் அழகாய் தெரிகிறது பாவம் என்னும் இருளை நீக்க என்னை இணையூற்றிடலாம் புண்ணியங்கள் பல பல சேர அறவழியில் நடந்திடலாம் என் ஆசை சுருக்கு ஞானம் பெருக்கு காஞ்சி மகேஸ்வரா என் யாக்கை அதற்குள் உயிராய் ஒளிரும் சந்திரமௌலீஸ்வரா சரணாலயம் இது ஒரு சரணாலயம் பலவித பறவைகளாக பறந்து வந்து கூடும் ஆலயம் பக்தர் கூடும் ஆலயம் காஞ்சி மகானின் சரணாலயம் சரணாலயம் இது ஒரு சரணாலயம் ஜாதி மத பேதமே கிடையாது யார் வந்தாலும் மாமாக்கு ஒரே தான் சௌமியா இருந்தாலும் சரி பார்க்காத யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ பேசினாலும் அவளும் ஒண்ணுதான் மாமாவை பொறுத்தவரையும் பிரிவாளை பொறுத்தவரையும் மாமா சொல்வா பிரிவாளுக்கு ஜாதி மத பேதமே கிடையாதுமா எல்லாம் ஒண்ணுதான் எல்லாரையும் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றணும் அப்படின்றாரு மாமா பிரிவாளுடைய ஆசையை ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லிரிக்ஸ்ல ஃபீலிங்கை கொண்டுருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது சரணாலயம் அப்படின்னு மாமா சொல்லுவார் அதுக்கடி இது வந்து இது கோயில் அல்ல இது ஒரு சாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லுவார் மாமா சரணாலயத்துக்கு வந்தோன்னா கோயில் மாதிரி ஒரு பெரிய இந்த
தான் கோயில்னா ஒரு ஆகமம் இப்படி இப்படி நடக்கணும்னு கிடையாது. சரணாலயத்துக்கு வந்தா வரவா எல்லாருமே அவன் கஷ்டத்தோட வரா. அவள் கஷ்டத்தோட வரும்போது அவளை ரூல்ஸ் போட முடியாது. ஏன்னா அவன் மனசு அவ்வளோ நிம்மதியை தேடிங்க வரும்பொழுது இது ஒரு அம்மா வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிம்மதியாக அந்த பகவானோட திருவடியில் நம்ம வந்து அப்பயே சரண் புகுந்துடுவோம். சரணாலயம் சரண் புகுந்துடுற ஆலயமாக தான் நம்ம வந்து சரண்டராத ஒரு ஆலயமாக தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை கேப்சர் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தாய்ப்பறவை அடைக்காப்பது போல் வந்து காக்கிறதும் அந்த மாதிரி தான் பெரியவா வந்து மாமா வழியாக ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு பாதுகாவல் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் விங்கில் நம்ம வச்சுருக்கார். ஸோ பியூட்டிஃபுல் இட் இஸ் அண்ட் ஸ்பெஷலி லைட் தட் விளக்கு அந்த தூங்கா விளக்கு மாமா சொல்லியிருக்கா இல்லையா அந்த சுடரில் பெரியவா இருக்கா அப்படின்னு மாமா சொல்லுவான். கமாட்சிக்கா பார்த்துப்பான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. நம்மளோட கர்மா என்னவோ அது நடக்க போகிறது அதுபடி எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த கர்மாக்கள் வந்து வேகமாக போகிறதுக்கும் அதனுடைய தீவிரங்கள் குறைவதற்கும் இந்த ஜென்மாவிலே உன் கர்மாவை நீ முடித்துக் கொள்வதற்கும் பெரியவா அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க மாமா. திருப்பி திருப்பி எதுக்கு பிறக்கிற இந்த ஜென்மாவில் எல்லா கர்மாவையும் முடிச்சுடு அப்படின்னு மாமா. கர்மாக்கள் எல்லாம் கழித்து கொண்டு போக வேண்டும். ஸோ அந்த தூங்கா விளக்கில் நான் ஆயில் விடும்பொழுது எண்ணெய் விடும்பொழுது அந்த விளக்கு சுடரிலே வந்து எனக்கு பெரியவாளுடைய திருமுகம் தெரியும் பொழுது அந்த சுடர் விளக்கு வந்து அந்த காமாட்சி வழியாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரும் பொழுது என்ன வேணும் வாட் எல்ஸ் வி நீட் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அத்தனை ஒரு டிவைன் ஃபீலிங் இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லி பியூட்டிஃபுல்லி தெளிவாக சரண்டர்ட் திஸ் சாங் த்ரூ ஈஸ்வர் சார். அண்ட் மாமா வந்து இந்த பாட்டை கேட்ட உடனே மாமாஸ் ஐஸ் வாஸ் ஃபில்ட் ஐ வாஸ் தேர் அண்ட் மாமா வாஸ் லிசனிங் டு திஸ் சாங். ஈஸ்வர் சார் இந்த சாங் ஆடியோ மட்டும் அனுப்பினோட மாமா கேட்ட உடனே மாமாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து சரணாலயம்ங்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து அது கொடுத்துருக்க அந்த சாங்கை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா பெரியவாளோட அனுகிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் இயர் ஈஸ்வர் சார் ஃபார் யூ அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மாமா ஈஸ்வர் சார் வி விஷ் யூ யூனோ லோட்ஸ் ஆஃப் யூனோ லக் அண்ட் வாட் ஹோ யூ நீட் டு ஆஸ்பைரிங் டு கெட் அண்ட் இன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த டிவோட்டீஸ் ஐ எம் ஷோர் த டிவோட்டீஸ் என்ஜாய் த சாங் ஆஸ் மச் ஆஸ் மாமா அண்ட் ஆல் ஆஃப் அஸ் டிட்